இன்றைய முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2 தேர்வு நாளை நடைபெற உள்ளது. இத்தேர்வை தமிழகம் முழுவதும் உள்ள 2763 தேர்வு மையங்களில் 700,000 மேற்பட்டோர் எழுத உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வை ஒட்டி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் நாகர்கோவில் மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெற உள்ளதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிரான சிபிஐ தொடர்ந்த வழக்கில் அவருக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கிளாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை ஒட்டி வருகின்ற 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிஎட் படிப்பிற்கு வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் அவர்கள் வெண்கலம் வென்றார். சென்னை திரும்பிய மாரியப்பன் அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை புறப்பட்டார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 960 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் 50 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை தடுப்பது குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் பெருங்குடி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக 3000 மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த 3 லட்சம் பேரில் 130,000 பேருக்கு குடும்ப அட்டை தயார் நிலையில் உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். சந்தன மரங்களுக்கான விலையை ஆண்டுகளின் அடிப்படையில் நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையிலிருந்து இன்று முதல் 955 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கைத்தறித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. கொல்லிமலையில் விபத்துகளை தடுக்க மலைப்பாதைகளில் ரப்பர் உருளை தடுப்பான்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவரின் சேர்க்கையை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 12%, அதாவது 15,100 பேர் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கருப்பூரில் 18 ஏக்கர் பரப்பளவில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்று காலமானார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 6,619 கனஅடியாக குறைந்துள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி பாலப்பணியை ஆய்வு செய்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளார். கேட்டர்பில்லர் நிறுவனம் தமிழக அரசு இடையே 500 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்றுத்தீர்ந்தன. மிலாது நபியை முன்னிட்டு வருகின்ற 17ஆம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 480 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.